அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ எல்லாரும் இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இது நம்ம என்னன்னா இந்த ஒரு டைம் ஷெட்யூல் சொன்னோம்னா எல்லாரும் கொஞ்சம் கரெக்டாக அதை ஹானர் பண்ணணும். அப்படின்னாக்கா நமக்கு ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதை நம்ம வந்து கொஞ்சம் எல்லாருமே கருத்தில் எடுத்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் வந்து ஆன்லைனுங்கும் போது அப்படி தானே இருந்தால் தானே பரவாயில்ல. இப்போ நம்ம பப்ளிக் மீட்டிங்னா நம்ம எல்லாத்தையும் நம்மளே கூப்பிட்ருவோம், இந்த டைம் நடக்குது வாங்கன்னு ரெண்டு முதல் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்து கூப்பிடுவோம். இதில் வந்து இப்படித்தான் கூப்பிட வேண்டியது இருக்குது. அதனால் எல்லாம் கொஞ்சம் டைம் ஷெட்யூலில் கொஞ்சம் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. சரி, இப்போ நம்ம வந்து என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். இன்றைக்கி எத்தனையோ சிக்கலுக்கு மத்தியில், பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில் நீங்கள் எல்லாரும் இந்த ஞான முகாம், ஞான புரிதல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு சாதாரணமான நபர்கள் எல்லாம் அல்ல. எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா தியானம், ஆன்மீகம் இப்படி எல்லா விஷயத்துலேயுமே நல்ல எல்லாருமே ஒரு பயிற்சி முயற்சியில் ஈடுபட்டு ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேருங்கிறது என்னால் பரிபூர்ணமாக உணர முடியுது. அதனால் இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு உரை மாதிரி கிடையாது, நான் பேசுறது வந்து ஒரு டாக் அல்ல. இப்போ பள்ளிக்கூடத்தில் சக மாணவர்கள் பேசிக்குவோம் இல்லையா, இப்போ வாத்தியார் நடத்துவார், பாடம் நடத்துவார், சக மாணவர்கள் வந்து ஒரு பையன் வந்து புரிஞ்சிருப்பான், அவன் கோணத்தில் புரிஞ்சதை இன்னொரு பக்கத்தில் இருக்கிற பையனுக்கு சொல்லித்தருவான் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு எளிமையான ஒரு ஷேரிங் மெத்தடு தான் நான் சொல்கிறது. அப்படி தான் நீங்களும் வந்து ஒரு, அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஒரு நண்பர்கள் மாதிரி, நம்ம வந்து ஒரு ஒன்றா படிக்கிற ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி எடுத்துக்குங்க. அந்த அணுகுமுறையில் தான் நாம் இதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இன்னொன்று என்னன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இவ்வளோ நாளாக ஞானத்தை பற்றி நிறைய கருத்துகள் சேக வச்சுருப்பீங்க. இதுதான் ஞானம், இது இப்படி இருந்தால் தான் கரெக்டு, அப்படி இருந்தால் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிந்தனையெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், அது எல்லாத்தையுமே எதையுமே தப்பு தவறுன்னெலாம் நம்ம இப்போ எதுவுமே சொல்ல, அது எல்லாமே இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கட்டும். நீங்கள் எதையும் விட வேண்டாம், எந்த ஆன்மீக அமைப்புலேருந்து வெளியே வர வேண்டாம், அதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் எல்லாமே அதுலேயே இருங்க. யாரையுமே அந்த மாதிரிலாம் நம்ம எந்த விதமான இதுவும் நம்ம சொல்லவுமே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதிலிருந்தே அதை செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். அதனால் நீங்கள் இதுக்காக யாரும் உங்களை நீங்கள் இருக்கிற இதிலேருந்து நீங்கள் மாற்றிக்கலாம் தேவையில்லை. அதனால் நாம் சொல்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர விஷயம். ஓகேங்களா? அப்புறம் அதை எப்படின்னு சொல்லி பார்க்கலான்னா, நம்ம இப்போ நீங்கள் எல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறோம். நம்ம மொபைலில் வந்து நிறைய ஃபோட்டோஸு அது இதெல்லாம் சேர்ந்து போச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து மெமரி கார்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு மொபைலை வந்து ஃப்ரீயாக வைப்போம். அப்போ தான் வந்து மொபைல் ஆக்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நாம் இவ்வளோ காலம் சேகரித்து வச்சுருக்கிற ஒத்து மொத்தமான ஆன்மீக டேட்டாஸ் கருத்துக்களை எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த ஒரு 3 நாளைக்கு இந்த ஞான முகாம் போது முழுக்க முழுக்க அப்படியே ஒரு மொபைல் டேட்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, உங்களிலிருந்து நீங்கள் வந்து உங்கள் மெமரிக்கு தள்ளி வச்சுட்டு நீங்கள் எல்லாம் ஒரு க்ளீன் அப்சர்வராக இந்த 3 நாளும் நாம் என்ன சொல்ல வரோம் அதை உங்கள் லாஜிக்கல் மைண்டோட நீங்கள் பொருத்தி பாருங்கள். இது சரியாக இருக்கா ரைட்டா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. பண்ணிவிட்டு சரியாக இருக்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ஏற்றுக்குங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு அணுகுமுறையில் நீங்கள் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அந்த அப்ரோச்சுக்கு வந்தீங்கன்னா போதும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நாம் வந்து என்னத்தை தேடுறோம் அப்படிங்கிறத நாம் வந்து ஒரு சின்ன ஒரு கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு முனிவர் இருக்கார், அந்த பக்கம் வந்து ஒரு திருடன் வந்து அந்த
காட்டில் வந்து புதைகள் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அவன் என்ன பண்ணுறான், இந்த காட்டில் தான் வந்து புதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தொலைகிட்டு வரான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் மரத்தடியில் ரொம்ப அமைதியாக சாந்த ஸ்வரூபமாக உட்காந்துருக்கிறார். போய் அவர்கிட்ட இவனும் போய் எங்கெங்கேயோ தொலை விட்டு ரொம்ப டயர்டாகி திரும்ப அவர்கிட்ட வந்து கேட்குறான், சாமி இங்கே எங்கேயோ வெள்ளி புதையல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறான். அவர் வந்து அப்படியாப்பா நீ பாரு, நேராக போய் ரைட்டு திரும்ப ஒரு பூங்க மரம் இருக்கும், பூங்க மரத்துக்கு கீழே பறிச்சினாக்கா வெள்ளி புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவனும் நேராக போகிறான், ரைட்டு திரும்புகிறான், பூங்க மரத்துக்கு கீழே பறிக்கிறான், வெள்ளி புதையல் எடுத்துக்கிறான். ஒரே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஆனந்தமாக இருந்துட்டு திரும்ப வரான். வந்துட்டு கொஞ்ச தூரம் வந்தோடனே இங்கே தான் தங்க புதையில் இங்கே தான் இன்னொரு பகுதியில் எங்கேயோ இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதை பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா தெரியுமா சாமி அப்படிங்கிறான். ஆ தெரியும்பா அப்படிங்கிறாரு. உனக்கு ஒரே ஆச்சரியம், சரி சொல்லுங்களேன் அப்படிங்கிறான். நீங்கள் நேராக போய் லெஃப்ட்டு போனீங்க இல்லையா, ரைட்டு போ, அங்கே வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கும், அங்கே வந்து பறி, அங்கே கீழே வந்து தங்க புதையல் இருக்குது அப்படிங்கிறாரு. மறுபடியும் வந்து அதே மாதிரி வந்து ரைட்டு திரும்புகிறான், திரும்பி அந்த வேப்ப மரத்து கீழே பறிச்சாக்கா தங்க புதைகள் கிடைக்குது, எடுத்துக்கிறான். எடுத்துட்டு வந்துட்டு இதை ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்தாலும் இன்னும் மனசு வந்து திருப்திப்படலை. அப்போ வந்து அங்கே தான் வந்து ஒரு வைர புதைகள் இருக்கிறதாகவும், வைரம் வைடூரங்கள் மாணிக்கங்களாக இருக்கிற ஒரு புதையல் இருக்கிறதா சொல்லப்படுது. திரும்ப அவர்கிட்டயே வரான், வந்து கேட்குறான், சாமி இங்கே தான் வைரம் வைரங்கள்லாம் நிறைய இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு இடம் இருக்குதாமே, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கருத்து தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ தெரியுமே அப்படிங்கிறாரு. சாமி என்ன அப்படிங்கிறார், ஆமாப்பா நீ லெஃப்ட்டும் போகணும் ரைட்டும் போகணும், ஸ்ட்ரைட்டாக போ, ஒரு இடத்த ஒரு அரச மரம் முட்டும், அங்கே கீழே பறி, அங்கே வந்து வைரம் வைரங்கள் நிறைந்த இது சுரங்கமே இருக்குது, அதை நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்போ நேராக போய் பறித்து எடுக்க எடுக்க அவனுக்கு வந்து அந்த வைரத்தெல்லாம் தாண்டி அவன் மனசு அவன் மைண்டில் ஒரு யோசனை இருக்கு, இந்த சாமியார் வெள்ளி கேட்டோம் இருக்கிறத அமைதியாக காமிச்சு கொடுத்தாரு, தங்கம் இருக்கிறத கேட்டோம் அமைதியாக காமிச்சு கொடுத்தாரு, வைரம் இருக்கிறதையும் கேட்டோம் அமைதியாக காமிச்சு கொடுத்தாரு. இவ்வளவையும் தெரிஞ்சுக்கிட்டு இவர் இதை கண்டெல்லாம் எங்கேயும் போய் எடுத்த மாதிரியே ஒன்றும் தெரியல, சும்மா வெறும் மரத்தடியில் கம்முதானம் உட்காந்துருக்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனுக்கு வந்து அந்த புதையல் எடுக்கிறத விட இவர் என்ன எப்படி இந்த சாமியார் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றிலாம் எதுவும் கண்டுக்காமல் ஃப்ரீயாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நேராக திரும்ப வரான் அவர்கிட்ட வந்து, அம்மா எனக்கு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லி காமிச்சு கொடுத்தீங்க சந்தோஷம், ஆனால் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கவும் இல்லை ஒன்றும் இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோடனே அவர் கொஞ்சம் ரொம்ப வாய் விட்டு சிரிக்கிறார், என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு. இதை எல்லாத்த விட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன், எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வேறு எதையும் தெரிந்து கொள்ள தேவையில்லையோ அதுதான்பா ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டதுனால இதெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு வந்து ஒரே ஷாக்கிங், அப்போ இந்த பொருள் இதெல்லாம் விட பெருசா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஒன்றை தெரிந்து கொண்டீங்கன்னா வேறு எதையுமே நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது நாம் எதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முனிவர் ஒருத்தர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா கம்முன்னு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார்ல, அவர் என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டாரோ அதை தெரிஞ்சுக்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய பயணம். தெரிஞ்சிக்க போவோமா, எல்லோரும் பயணிக்கலாமா வாங்க அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் கூப்பிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாவே சொன்னார், இப்போ வந்து புத்தருடைய லைஃப்பில் நீங்கள் எல்லாமே ஐயா சிம்பிளாக சொன்னார், நானும் அதேமாதிரி ஒரு சிம்பிளான இதுலேயும் சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். புத்தருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிறந்தபோதே அவர் வந்து சன்னியாசி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் வந்து அவருக்கு வந்து எதையுமே வெளியே தெரியாமல் தான் அவரை வளர்த்தப்படுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் அவர் வந்து மொத்தம் ஒரு மூணு விஷயத்தை பார்க்குறாங்க, அது நீங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒன்று வந்து ஒரு வயோதிகரை பார்க்குறாரு, ஒரு நோய்வாய்ப்பட்டவரை பார்க்குறாரு, ஒரு இறந்து போன பிணத்தை பார்க்குறாரு. இதை மூன்று நிகழ்வும் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் வந்து ஒரு சத்திரிய வம்சத்த ராஜா அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து
முதல் முறையா பார்த்தோன்னே ரொம்ப மன துயரம் தாங்க முடியாது. மனித வாழ்க்கை இவ்வளவு கொடுமையானதா, இவ்வளவு கஷ்டமானதா அப்படின்னு ரொம்ப மனம் வெறுத்து போயிடுறாரு. போயிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு விடை தேடி கண்டுபிடிச்சு ஒரு ராஜான மக்களை காப்பாத்துறது தானே ராஜாவோட நோக்கம். அதனால நம்ம எப்படியா தெரிஞ்சு இது மக்களை காப்பாத்தணும்னு அவருக்குள்ள வந்து அப்படி ஒரு வேகம் எழுந்து ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அதனால வீட்டு நாடு எல்லாத்தையும் துறந்துட்டு போறாரு. போய் கடுமையான விரதங்கள், கடுமையான பயிற்சி முயற்சிகள், என்னென்னலாம் சொல்ல போட்டுருக்குதோ அத்தனை பயிற்சி முயற்சிகளையும் ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணி எதுலேயுமே அவருக்கு வந்து ஒரு இது கிடைக்கல. உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சி போய் ரொம்ப ஒரு டல்லான ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. தன்னுடைய வேலைகளை கூட செய்துக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்தோடனே அந்த அளவுக்கு பயிற்சி முயற்சியில் பயங்கர தீவிரமாக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுறாங்க. அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ முயற்சி பண்ண முடியும், முயற்சிகள் எல்லாம் ஃபெயில்டு. ஒரு கட்டத்தில் எல்லாமே போய் மனம் முடைஞ்சு போய் ஒரு வெக்ஸாகி அப்படியே கம்முன்னு போய் உட்காந்துடுறாங்க. நம்மளால் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மனம் உடைஞ்சு வெறுத்து போய் ஒரு கையேறு நிலையில் உட்காடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை அறியாமல் அவர் மனம் இயங்கி கொண்டிருக்கிறத அவர் உணர்றாரு. இதை தான் வந்து நமக்குள்ள ஒரு மனோ இயக்கம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இயங்குது, அதுக்கு பேர் நிர்வாண நிலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சாத்தியமான ஒன்று தான். நீங்களும் இதை புரிஞ்சிக்கிட்டா நீங்களுமே உங்கள் மனசு வந்து உங்களுக்குள்ளே வந்து எந்த விதமான ஒரு ஆசை எதுவுமே இல்லாத ஒரு மனோ இயக்கம் செயல்படுறதை நீங்கள் உங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து நிர்வாண நிலைன்னு சொல்லி புத்தர் பெயரிட்டு அழைக்கிறார். அது மாதிரி தான் ரமணர் லைஃப்பில் பார்த்தீங்கனாலுமே அவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படி அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தாலும் அவருடைய மிக நெருந்த ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாங்க. அவருடைய ரிலேஷன் அவர் என்ன ரிலேஷன் எனக்கு தெரியல, இறந்து போயிடுறாங்க. அதை வந்து கூட இருந்து பார்த்து எல்லாம் பண்ணோடனே வச்சு எரிக்கிறது இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரொம்ப மனம் வெக்ஸ் ஆகிட்டு சரி நம்மளும் அந்த மாதிரி தான் ஆயிடுவோமோ அப்படின்னு தோணுது. இப்போ நம்மெல்லாம் சின்ன வயசில் அந்த மாதிரி தோணுனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெற்றோர்கிட்டயோ இல்லை போய் துணுறுட்டுக்கிறது இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அவர்கிட்ட சொல்கிறது கூட அவருக்கு யாரும் ஆள் இல்லை, அதனால் ரொம்ப மனம் வெக்ஸாகி என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வெறுத்து போயிருக்கிறாங்க. அப்புறம் அவரை அறியாமையே வந்து அவருடையக்குள்ளே ஒரு இருக்கிற ஒரு மன இயக்கத்தை கிராஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. பிடிச்ச வாட்டி ஓ இது வந்து நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிடுறாங்க. அப்புறமேட்டு தான் அவர் வந்து திருவண்ணாமலை போய் பின்னாடி வந்து அவர் வேற ஒரு லெவலில் வந்து போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் அவரை வந்து நான் யாருங்கிறத சொல்லி அப்புறம் அது ஒரு மாதிரி டெவலப் ஆகி இன்றைக்கி திருவண்ணாமலையே ஃபேமஸாக இருக்குது. இப்படி பல ஞானிகளுடைய வரலாறு இருக்குது. இப்போது நாம் வந்து இந்த மாதிரிலாம் மாற முடியுமா, இப்படிலாம் விட்டுட்டுலாம் நம்மளால் போகிறதுங்கிறதெல்லாம் சாத்தியமா, இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. வாழ்க்கையை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம், நம்மளால் இப்படிலாம் பார்க்குறதுங்கிறதுக்கெல்லாம் நமக்கு சாத்தியமே அறவே இல்லவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இப்போது மனித குலம் இருந்தாலும் தனக்கு ஒரு விடை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவித்தது மனித குலம். அப்போ தான் வந்து ஒட்டுமொத்த மனித குலத்தோட ஒரு பெரும் முயற்சியினால் இயற்கை கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் வந்து பகவத்கீதா. ஒட்டு குலம் ஒட்டுமொத்தமான மனித குலத்தோட ஒரு வேட்பு, ஒரு விருப்பம், ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்காதா, ஏதாவது ஒரு விடை கிடைக்காதான்னு ஏங்கின மனித குலத்துக்கு ஒரு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் சொத்து தான் அந்த ஒரு அந்த இவரே வந்து மனித ரூபமாக எடுத்து நமக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ஒரு வந்திருக்கிறார், ஒரு மகானாக வந்திருக்கிறார் பகவத்கீதா. எளிமையின் திருவுருவம். நீங்கள் இது மாதிரி வந்தவர் தான் வந்து ஞானத்தை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார். எப்படி சிம்பிளிஃபை பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 வருடமாக எல்லா விதமான பயிற்சி முயற்சிகளும் இப்போ அவரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொல்லியிருந்தார் பரவச நிலை, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு எல்லாமே அவங்க சொன்னாங்க. அவர் வந்து பரவச நிலை தான் ஹையஸ்ட்டு லைஃப்பில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதுவே உதவலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச வாட்டி தான்
யதார்த்தமா நம்மளால மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிற இயக்கத்தை தனக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிச்சது தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சதான் கண்டுபிடிச்சிட்ட வாட்டி அவர் வந்து சூப்பரா நம்ம வாயிட்டோம் அப்படின்லாம் ஒன்றும் ரொம்பலாம் துள்ளி குதிக்கல. அப்புறம் யோசிக்கிறார், இந்த ஒரு சின்ன விஷயத்தையா நம்ம புரிஞ்சுக்காமட்டு இவ்வளோ நாள் பாடுபட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி உற்சாகமாக இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல பார்த்தா ரொம்ப பவராக ஆகுற மாதிரி இருக்கும், அப்புறம் டே பை டே குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும். இவர் அப்படியே தான் ஆயிடுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்புறம் வந்து எது பண்ணாலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நிலையில் எந்த சேஞ்சும் வரல, மனசு அது போக்கில் ஒன்று தனியாக செயல்படுறத தனக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டு அதை ஒரு வருடம் எந்த சேஞ்சும் பண்ணாமல் தனக்குள்ளே நிதானமாக நின்று பார்த்துட்டு ஓகே நாம் வந்து இறுதியாக வந்து சேர வேண்டிய இடத்த வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து தான் அதுக்கப்புறம் தான் ஞான விடுதலை கவலை தீர்வு 18 புக்கு எல்லாத்தையும் எழுதி முடிக்கிறாங்க மேகசின். இன்னைக்கு வரல அதனுடைய பயணம் தொடர்ந்து இன்னைக்கு இத்தனை பேர் வரலும் விரிஞ்சு ஒரு பகவத் மிஷன் பெரிய குடும்பமாக மலர்ந்துருக்குது. இதுதான் விஷயம். அதனால எளிமைப்படுத்துதலில் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. எளிமைப்படுத்துதல்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காலத்தில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாட்டு வண்டி பயணமே பெருசாக இருந்ததை இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு மாறிக்கிறோம். ஒரு ஃபோன் பண்ணுறதுன்னா இருந்ததை நீங்கள் வந்து வெறும் டச்சில் கொண்டு வந்து நின்றுட்டோம். மெயிலாக ஒரு டச், இப்படி எதை எடுத்திங்கனாலும் சிங்கிள் கிளிக்கிலே அப்படியே போகிற மாதிரி அளவுக்கு நம்ம வந்து ஈஸியான அளவில் நல்ல மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்படி வாழ்க்கை வசதிகள் அனைத்துலேயுமே நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல பெரிய சேச்சுரேட்டட் ஆகிட்டோம். நிறைய விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஆகிட்டோம். சரி, ஆன்மீகங்களில் இந்த மாதிரி ஞான விடுதலை அப்படிங்கிற விஷயத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குதா எளிமைப்படுத்தப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து இன்னும் அந்த மாதிரியான ஒரு எளிமையான அணுகுமுறை இல்லை. இதுதான் பிரச்சனை. இதை வந்து முதன் முறையாக இவ்வளோ எளிமையாக சிம்பிளிஃபை பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா பகவத்கீதா தான். அந்த ஒரு இதை வந்து அவரை தான் சாரும். அதனால தான் அவர் இருக்கும்போதே எத்தனை பேரை வேணாலும் ஞானியாக மாத்துற ஒரு திறமையை அந்த சரியான ஃபார்முலா தான் உருவாக்கியிருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பகவத் மிஷன் குரூப்ல இருந்து ஃபேமிலியில இருந்து எத்தனை பேர் வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான மனையோட தங்கள் லைஃப்ல லீட் பண்றாங்கன்னா அதுக்கான அந்த சரியான சாஃப்ட்வேர் தான் பகவத் ஐயா கண்டுபிடிச்சிருக்கிற ஞான புரிதல். அதை நாம் புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நாம் வகுப்புக்கு போறோம். அதே மாதிரி பொதுவாக துறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக பேசப்படுது. துறவுங்கிறது பொருட்களை துறப்பது துறவு அல்ல. முதல்ல புரிஞ்சுங்க, வீடை துறக்கிறது காரை துறக்கிறது மெட்டீரியல்ஸ் துறக்கிறதெல்லாம் துறவே அல்ல. மனோரீதியாக நீங்கள் பிடித்திருக்கிற பந்தத்திலிருந்து விடுபடுவது மட்டும்தான் துறவு. எந்த பொருள் மேலே மனசு ரீதியாக நீங்கள் அட்டாச்மெண்ட் வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து விடுறதுக்கு பேர் தான் விடுதலை. அதுக்கு பேர் தான் துறவு. புறத்தில் எத்தனை பொருள் இருக்கிறதோ அது வந்து பயன்படுத்துக்கிறதுக்கு வச்சுக்கிறது, அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. மனசில் இருக்கிற அட்டாச்மெண்ட்னால தான் எல்லா பிரச்சனையும். அதனால் துறவு என்பது பொருட்களை துறப்பதை பற்றி அது வந்து துறவே அல்ல. மனதில் பொருளை பெற்று வச்சிருக்கிற பந்தம் இருக்கா இல்லையா, அதிலிருந்து விடுபடுறது தான் விடுதலை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் சரி. ஞானம்னா என்ன, விடுதலைனா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம சிம்பிளாக ஒருட்டு பார்த்துக்கலாம். ஞானம்னா என்னன்னா நம்ம மனசோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்பட்டது இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் மொத்த மெயின் ஃபார்முலாவே இங்கே அது மட்டும்தான். நம்மளுடைய மனம் நமக்கு கட்டுப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்கிறதுனாலையோ ஐயா சொல்கிறதுனாலையோ நீங்கள் ஏற்றுக்கூடாது. உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஆய்வு செய்யணும். நம்ம உங்கள் மனசு உங்களுக்கு கட்டுப்பட்டதா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற சாமானியமான அறிவை வச்சு சிந்தித்து நீங்கள் முடிவுக்கு வரணும். அப்போ தான் வந்து ஏன்னா யார் சொல்கிறதுனாலும் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு முழுமையான திருப்தி வரவே வராது. நீங்களாம் செல்ஃபாக வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கே இந்த வினாடியே நீங்கள் வந்து உங்களுடைய ஒட்டு மொத்தமான இதில் இருந்து நீங்கள் வந்து முழுமைக்கு வந்துடுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு
ஞானம்ங்கிற தலைப்புல சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை இன்னும் ஆழமா மனசு வந்து நம்ம கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத எப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நாம வந்து அடுத்தடுத்த தொடர் நிகழ்வா நம்ம பார்க்க போறோம். விடுதலை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையான நிகழ்வுக்கு பிறகுதான் விடுதலை. மனம்ங்கிறது ஒரு ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு போல இருக்குது, அதுல எதுவுமே தேக்கம் கிடையாது. நம்ம அறிவு வந்து மனசுக்குள்ள பண்ற டிஸ்டர்பன்ஸ் தான் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான் அடுத்தடுத்த வகுப்புல எப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்குவோம். அதனால இந்த அளவுல நம்ம இப்பத்திக்கு நம்ம அடுத்து எப்படிங்கிறத, அதாவது மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத எப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்குறத நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல தத்துவம் அசி அகம் பிரம்மாஸ்மி ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டா நமக்கு அப்படியே வந்து பெருசு பெருசா ஒரு தத்துவ மசினா இவ்வளவு பெரிய புக் இருக்கு, அகம் பிரம்மாஸ்மினா இவ்வளவு பெரிய புஸ்தகம் இருக்கு நமக்கு. அதெல்லாம் வேதம்னு சொன்னா ஒன்னொன்னு மிகப்பெரிய, நமக்கு எல்லாம் வந்து இந்த காலத்துல நமக்கு எல்லாம் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுல தான் இவை எல்லாமே இருக்குது. ஆனா உண்மை அப்படியா அப்படின்னா தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மை அப்படிலாம் இல்லவே இல்லை. மிக 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 ரொம்ப ரொம்ப எளிமையா சிம்பிள் சிம்பிளா இருக்கிறது தான் வந்து ஞானம். நம்ம கிட்ட ஓப்பன் மைண்ட் மட்டும் இருந்தா போதும், நீங்க வந்து உங்க சேகரிச்ச அறிவை ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய யதார்த்த அறிவுல மட்டும் சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், இந்த வினாடியை நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் இப்ப மீண்டும் அடுத்தது உங்களை பயணத்துக்கு அந்த மாதிரிதான் அழைச்சிக்கிட்டு போக போறேன். இப்ப வந்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கூபா டைவ் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடல்ல வந்து நமக்கு வந்து ஒரு கருப்பு ட்ரெஸ் கொடுத்துருவாங்க, நாம வந்து மூக்கில் காத்து இழுக்கிறதுக்கு பதில வாயில காத்து இழுக்கணும், நம்மளை வந்து கடலுக்கு அடியில் ஒரு 20-30 அடி ஆழத்தை கூட்டிக்கிட்டு போய் மீன்களுக்கு நடுவுலையும் பவளப்பாறைக்கு நடுவுலையும் நம்மளை வந்து நம்மளே உலா விட்டுருவோம். அதுக்கு இருந்தாலும் ஒரு கைடு வந்து நம்மளை கூடையே அழைச்சி கூட்டிகிட்டு போயிட்டு வருவார். அது மாதிரி நான் உங்கள் கூட பயணிக்கிறது வந்து இந்த கைடு கூட்டிகிட்டு போகிறான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கைடு தான். பயணம் பண்ணுறது யாருங்க? நீங்க ஸ்கூபா டைவ் பண்ண போறது யாரு? நீங்க கடல் இல்ல, உங்க மனசுக்குள்ள நீங்க ஆழமா இறங்கி இப்ப பயணிக்க போறீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. போலாமா? டைவ் போலாமா? ஓகே, உங்களுக்குள்ள நீங்க எப்படி போய் பார்க்க போறீங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? இப்ப நாம கண்டுபிடிக்கிறது எதுங்க? இந்த முனிவருக்கு சொன்னோம்ல கதை, எந்த ஒன்றை கண்டுபிடித்தால் வேறு எதையும் கண்டுபிடிக்க தேவையில்லையோ அதுவே இந்த ஞான புரிதல். எல்லாத்துக்கும் ஆதாரமான மூளைக்கு எதுவோ அது, அந்த உண்மையைத்தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேவா? அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற கருவிகள் என்னென்ன, என்கிட்ட என்ன இருக்கு? இப்போ நீங்கள் இதில் நான் சொல்கிறதால நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் செல்ஃபாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க. என்கிட்ட இருக்கிற கருவிகள் வந்து ரெண்டே ரெண்டு. ஒன்று எனக்கு தெரிகிற இந்த உடல், இன்னொன்று எனக்குள்ள இருக்கிற மனம். இந்த ரெண்ட தவிர ஆன்மா இதெல்லாம் வந்து இருக்கா இல்லையான்னு விசாரணை விட அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது வந்து சாதாரணமா தெரியறதுல இருந்தே நம்ம போய்க்கலாம்னு சொல்ல வரேன். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் போகலாம், ரொம்ப சிம்பிளான வெரி மேலோட்டமான விஷயத்துலேருந்தே நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன். அதனால நமக்கு வந்து ரெண்டு வகையான இயக்கங்களை நம்ம சந்திக்கிறோம், ஒன்று உடல் இயக்கம், இன்னொன்று மன இயக்கம். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்தது நீங்க வந்து இதுல என்னன்னா, நீங்க உங்களுக்குள்ளேயும் இதை வந்து அப்படியே நீங்க நான் சொல்றதுல உங்க யதார்த்த அறிவோட பொருத்தி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியும், ஓகேங்களா? உடல் இயக்கம் வந்து ரெண்டு வகையாக செயல்படுகிறது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நம்மளுடைய அக உறுப்புகளின் இயக்கம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய இருதயத்தின் செயல்பாடு, நுரையீரலின் செயல்பாடு, இரத்த ஓட்டத்தின் செயல்பாடு, லிவர் செயல்பாடு, கிட்னி செயல்பாடு, இப்படி என் உடலின் அக உறுப்புகளின் இயக்கம் என்பது என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது அல்ல. அது முழுக்க முழுக்க நேச்சுரலா இன்வாலண்டரியா அது இயங்குற ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னா சரியா? நான் பார்த்து என்னுடைய இருதய துடிப்பையோ இரத்த ஓட்டத்தையோ லங்ஸையோ எதையும் வந்து
வேணும்னா பூட்டிக்கவோ குறைக்கவோ இப்படி எதுவுமே என்னால் செய்ய முடியாது. அது எதுவுமே என்னுடைய கட்டளையோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையோ எதையுமே அது கேட்கவே கேட்காது. அது அது போக்களை தான் இயங்கும். நான் வேகமாக ஒடியாழ்ந்துட்டு வந்து உட்காந்து லங்ஸே ரொம்பலாம் வேகமாலாம் மூச்சு வாங்கிக்காத, ஹார்ட் பீட்டே வேகமாலாம் அடிச்சிக்காத, ரத்தமெல்லாம் வேகமாக சுத்தாத, கொஞ்சம் நிதானமாக இரு அப்படின்னு நான் சொன்னால் என்னுடைய அக உறுப்பினுடைய இயக்கம் கேட்குமா? சொல்லுங்க, நான் சொல்கிறேன் இப்படிலாம் டென்ஷன் ஆகிக்காத, கொஞ்சம் ஃப்ரீயாக இரு அப்படின்னு நான் சொல்கிறேன், கேட்குமா? என்ன காட்டு கற்று கத்துனாலும் எந்த முயற்சியும் நடக்க போகிறதில்லை. அது அது போக்கில் தான் செய்யப்படும். இப்படி நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் செயல்படும் அக உறுப்புகளின் இயக்கம் என்ன இயக்கங்க? தாமாக நடைபெறுகிற இயக்கம், இன்வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்மளுடைய முயற்சிங்கிறது ஏதாவது செஞ்சு இங்கே ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து உடலின் அக உறுப்புகளின் இயக்கம். இன்னொன்று, நாம் காத்தால் தூங்கி எழும்புறோம், எழுந்ததுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுறது, பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, திரும்ப ஆஃபீஸ் போகிறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, மத்தியானம் சாப்பிட்றது, திரும்ப சாயந்தரம் வேலை பார்க்கறது, திரும்ப வீட்டுக்கு வர்றது, கொஞ்சம் டிவி நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கறது, தளர்வு பண்ணிக்கிறது, நைட்டு சாப்பிட்றது, பெட்டில் படுக்கிறது, இதுதான் நம்ம ரொட்டீன் ஒர்க். இப்படிதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை லீவாக வேறு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேலையெல்லாம் தானாக நடக்குதா, நம்மளுடைய முயற்சியால் நடக்குதா? இப்போ ஹார்ட் பீட்டு, லங்ஸு, கிட்னி இதெல்லாம் செயல்படுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரியா நம்மளுடைய இப்போ சாப்பிட்றது, வெளியில் போகிறது இதெல்லாம் வந்து அது மாதிரி நடக்குதா, இல்லை நம்ம அறிவை வச்சு பயன்படுத்தி செய்கிறோமா? ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த அடிப்படையில் தானாக இயங்குகிற கருவிகள் அக உறுப்புகளுடைய இயக்கம் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு மேலே தான் நாமளாக செய்கிற இயக்கமான புற இயக்கம், அறிவை வச்சு பயன்படுத்தி செய்கிறோம் இல்லைங்களா, இது வந்து தானாக நடக்கிற இயக்கம் கிடையாது. நம்ம அறிவை பயன்படுத்தி என்ன செய்யணுமோ செய்கிறது தான் இந்த புற இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து ஒரு இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. எது? நம்முடைய அக உறுப்போட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. நாமெல்லாம் காத்தால் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரலாம், இன்னைக்கு போகலாம் போக முட்டலாம், இன்னைக்கு இது சாப்பிட்லாம் இல்லை வேண்டாம் முட்டலாம், ஒரு நேரம் சாப்பாடை கூட ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லை ஜூஸுக்கு போகிற தண்ணி குடிக்கலாம், இப்படி எதை வேணாலும் டிசைட் பண்ணி செய்கிறோம் பாருங்கள். இது வந்து நம்மளாக அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலை. ஒரு பகுதி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, இன்னொரு பகுதி நம்ம அறிவை பயன்படுத்தி எதை செய்யணுமோ செய்கிறோம். இப்படி ரெண்டு வகையான இயக்கம் உடலில் இருக்குது. சரி, இது வந்து உடல் இயக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். சரி, உடல் இயக்கம் தான் எப்படின்னா மன இயக்கம் எப்படி? மனசே கண்ணுக்கு தெரியாது, அதில் ரெண்டு இயக்கமா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட வேண்டாம். உடம்பையாவது கண்டுபிடிச்சிக்கலாம், மனசுல ரெண்டு இயக்கமா, மனசே இருக்குதா இல்லையான்னு தெரியல, அதுவே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுல ரெண்டு இயக்கமா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நேச்சலா வர்றது தப்பு இல்லை, அப்படித்தான் இருக்கும். இப்போ மனதோட இயக்கத்தை வந்து நம்ம உடல் இயக்கம் மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். அங்கேயுமே வந்து ரெண்டு வகையான இயக்கம் இருக்குதுங்க, இன்வாலண்டரி ஆக்ஷன், வாலண்டரி ஆக்ஷன். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது நமக்கு வந்து ஒரு எண்ணமோ ஒரு எமோஷன்ஸ், ஒரு தாட்டும் ஒரு எமோஷன் வச்சுங்க, ஒரு எண்ணமும் உணர்வும் ஃபஸ்ட்டு முதல் நிலையில் உங்களுக்கு வந்ததுக்கு பிற்பாடு தான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது, எனக்கு இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்த வாட்டி தெரியுமா, வர்றதுக்கு முன்னே தெரியுமா? யாருக்குமே வர்றதுக்குமே தெரியாதுங்க. எல்லாருக்குமே வந்த பிறகுதான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது, இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நிலையில தெரியும். இப்படி தோன்ற எண்ணமும் உணர்வுக்கும் நம்ம முயற்சிங்கிறது கடுகளவு கூட கிடையாது. ஏன்னா வந்த வாட்டி தெரியுதுல, நம்ம முயற்சி அங்கே எங்க இருக்கு? நமக்குங்கிற ஸ்கோப்போ எஃபெக்டோ அங்கே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்படி வந்ததுக்கு பிறகு நாம் பிறந்ததுலேருந்து இவ்வளோ நாள் ஒரு விஷயத்தை பற்றி நிறைய டேட்டாஸ் வந்து மெமரிங்கிற அடிப்படையில் நம்ம நிறைய சேகரித்து வச்சுருக்கோம். அந்த மெமரியை வச்சு தான்
ஒரு நமக்கு மனசுக்குள்ள இருந்து வந்த ஒரு எண்ணத்துக்கோ ஒரு உணர்வுக்கோ அதனுடைய அடிப்படையில் வச்சுதான் நம்ம வந்து சிந்திக்கிறோம் செயல்படுறோம். இப்படித்தான் நம்மளுடைய டே டு டே ஆக்ஷன்ஸ் அத்தனையுமே இந்த அடிப்படையில் தான் இயங்குது. அதாவது என்னன்னு சொல்லி சொல்றோம்னா, உடல்ல ரெண்டு இயக்கம் சொன்னேன், மனதுல ரெண்டு வகையான இயக்கம். இந்த மனது இயக்கத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கும். ஏன்னா மனசே இருக்குதா இல்லையான குழப்பத்தில் அது ரெண்டு இயக்கமா அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஒரு இயக்கங்கிறது நமக்கு கட்டுப்பட்டதே கிடையாது, இன்னொரு இயக்கத்துல தான் நமக்கு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமான வேலை வந்து முடிஞ்சிட்டு வரும். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க வந்து சும்மா வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு உங்க எஃபோர்ட்டு எந்த முயற்சியும் இல்லாம திடீர்னு யானையை பத்தி ஒரு எண்ணம் உங்களுக்கு ஃபிளாஷ் ஆகுது. இதுக்கு நீங்க எந்த முயற்சியும் பண்ணல, அப்புறம் தான் நீங்க சொல்றீங்க ஓ நமக்கு யானையை பத்தி எண்ணம் வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட்ல, இவ்வளோ காலம் யானையை பத்தி நீங்க எங்கெங்க என்னென்ன எண்ணங்கள் பதிவுகள் சேகரிச்சு வச்சிருக்கீங்களோ, நாம் ஒருக்கா சர்க்கஸ்ல யானையை பார்த்தோம், ஒருக்கா வந்து டாப் ஸ்லிப்புக்கு போகும்போது பார்த்தோம், இன்னொருக்கா எங்கேயோ ஒரு வைல்ட் ஃபாரஸ்ட்ல பார்த்தோம், இப்படின்னு சொல்லி நாம் இதுவரையில் யானையை பற்றி என்னென்ன தகவல்கள் சேகரித்து வச்சுருக்கோமோ அத்தனை தகவல்களும் நம்ம மெமரியிலிருந்து எடுத்து திங்கிங்கிற அடிப்படையில் நாம் வந்து சிந்திக்க தொடங்குவோம். இந்த முத நிலையில் யானையை பற்றி ஒரு எண்ணம் நேச்சுரலாக வந்தது பாருங்க, அது வந்து தாமாக வருகிற எண்ணம். அதுக்கப்புறம் அதை பற்றி நாம்லாம் சேகரித்த மெமரி பேட்லேருந்து வச்சு சிந்திக்கிறதுக்கு பேர் என்னங்க, திங்கிங். ரெண்டுக்குமே டோட்டலா இது வேற அது வேற. அந்த யானையை பத்தி நேச்சுரலா வந்த எண்ணத்துல வந்து நம்மளுடைய எஃபெக்ட்ங்கிறது கடுகளவும் இல்லை. ஆனா நானா இப்ப வந்து இதெல்லாம் சிந்திக்கிறேன்ல, இந்த திங்கிங்ல வச்சு இதுவா அந்த யானைக்கு தந்தம் பெருசா இருந்தது, இந்த யானை நல்ல ஹைட்டா இருந்தது, இந்த யானை கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தது, இப்படின்லாம் சிந்திக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் என்னன்னு நம்ம இருக்கிற வச்சிருக்கிற மெமரியை வச்சு அடிப்படையில நம்ம வந்து நாமளா நமக்குள்ள எடுத்து திங்க் பண்றது, அதுக்கு பேர் வந்து திங்கிங். இது வந்து இது நம்மளுடைய முயற்சியால் ஏற்படுவது, அது வந்து தானாக வர்றது. இதை தான் இந்த ரெண்டையும் நீங்கள் வேறுபடுத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்தமான சாராம்சம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா, இந்த இயற்கையாக மனசோட இயக்கத்தில், அதாவது உடலோட இயக்கத்தில் நம்ம வந்து அகோருப்பு இயக்கத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அங்கே நாம் பார்த்து ஒன்றும் செய்ய முடியாது கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அது மாதிரி தான் அங்கே நம்ம மனசுக்குள்ளே வர்ற நேச்சுரலா வர்ற எமோஷன்ஸ் என்ன உணர்வுகள் நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க, ஞானம். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஒட்டு மொத்தமான வேலையுமே ஃபினிஷ்டு. நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முயற்சியே இல்லாமல் நமக்குள் வருகிற எண்ண உணர்வுகள் நமக்கு எந்த வேலையும் இல்லை. இவ்வளவுதான் விஷயம். எப்படி அக உறுப்புகள்ல நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நம்ம தெளிவா முடிவுக்கு வந்துடுறோமோ, அதை போல மனதில் வர்ற நம்முடைய முயற்சி இல்லாம முயற்சிகள் இல்லாமல் வருகிற எண்ண உணர்வுகள் நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி உடல்லையும் நம்ம வெளியில ஒரு வேலை செய்யறோம், நம்ம அறிவை பயன்படுத்தி என்ன நமக்கு தேவையோ அதை செய்துக்கிறோம்ல, அது வந்து நாமளாக செய்கிற செயல். அது மாதிரி வந்த எண்ணத்தை வச்சு நாம இவ்வளவு நாள் வச்சிருந்த நினைவு பகுதியிலிருந்து எடுத்து வச்சு சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேரு திங்கிங். இது வந்து வெளியில செய்யற செயலுக்கு தூண்டுதலா எடுத்துக்கிறதுக்கு பேரு திங்கிங்க, மனசுல நேச்சுரலா வர்றதுக்கு பேரு எண்ணம் உணர்வு. இதுதான், இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா புரியும். சரி, நாமளும் என்ன பண்றோம், இப்படிதான் இதெல்லாம் புரிஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் புரியாத முன்னா நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆன்மீக அமைப்புல முதல்ல உள்ள போய் சேர்றோம். போன உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு வந்து உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நாம் அதுக்கு முன்னே இருந்ததை விட ஒரு வாரம் 10 நாள் பயிற்சி செய்யும் போதே பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து நமக்கு வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸா, உடம்பு ஒரு ஃபிட்னஸ்ஸா, நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கிறத நம்ம எல்லாமே நல்லா ஃபீல் பண்ணிடுறோம். ஆ, சூப்பராக வேலை செய்யுது, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் வந்து முடிவு போயிட்டு, அதேமாதிரி பயிற்சி செய்ய செய்ய நம்ம வந்து ஒரு மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உற்சாகமாக இருக்கிற மாதிரி எல்லாமே நம்ம அதெல்லாம் உண்மைதான் இருக்கிறோம். இருந்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு திஸ் இஸ் த ரைட் அப்படின்னு முடிவு வந்துடும். என்ன பண்ணிடுறோம், அவங்க ஃபஸ்ட்டு உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுத்த மாதிரி அடுத்து மனசுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்போ உடலில் எப்படி செஞ்சோம், உடலில் எப்படிலாம் மாறுதல் அடைஞ்சிச்சு,
கரெக்ட். சரி மனசுலயும் அப்படி அதே மாதிரி பயிற்சி கொடுத்தோம்னா மனசையும் இப்படி உடம்பு வந்து ஒரு சரி பண்ண மாதிரி மனசையும் சரிப்படுத்திடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிடறோம். ஆனா உடலுக்கு எடுத்த அணுகுமுறை மாதிரி மனசுக்கு எடுத்தா சரியாகணும் இல்ல, எங்கேயுமே சரியாகல. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா உடல்ல வந்து நம்ம வந்து நல்ல ஃபீலிங்கை பார்த்துட்டோம், மனசுலையும் எடுக்கும்போது சரி பண்ற மாதிரி முதல்ல கொஞ்ச நாளைக்கு காமிக்குது, பிறகு அதுல வந்து எங்கேயுமே யூஸ் ஆகல. ஏன் இங்க யூஸ் ஆகல? இதுதாங்க கோர் மெசேஜ், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஈஸியா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், இது எல்லாமே நீங்க எல்லாமே அதான் சொன்னேன், நீங்க வந்திருக்கிற எல்லாருமே வந்து சாதாரணமான நபர்கள் அல்லவே அல்ல, எல்லாருமே நல்ல ஆன்மீகத்துல பழுத்த அனுபவம் உடையவர்கள் தான். வயதுல என்னை விட பலர் முதியவர்கள், நல்ல என்னை விட எக்ஸ்பீரியன்ஸா இருப்பீங்க நீங்க. ஆனா நான் அதனாலதான் சொன்னேன், ஒரு சக மாணவனுடைய ஒரு ஷேரிங்னஸ் மாதிரி தான் இப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் நம்ம கடந்து வந்த பாதைங்கிறதா இப்ப நான் பேச வரேன். அப்போ உடல் ரீதியா எடுக்கிற அணுகுமுறை மனோ ரீதியா எடுத்து அது சரி வரல. அப்ப ஏன்? இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு அகன்ற தாம்பலம், இதுல வந்து ஒரு கூம்பு மாதிரி தானியங்கள் கொட்டிக்கிறாங்க வச்சுக்கோங்க. இந்த தானியத்தை இதை இப்படி ஒரு கூம்பு மாற தானியம் ஒரு 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 பெரிய பக்கா கொட்டுருக்குன்னு வச்சுங்க, இப்படி கூம்பாட்டம் இருக்கும் தாம்பலத்துல, இப்படி அகலமான தாம்பலத்துல இப்படி கூம்பா இருக்கும்னு வச்சுங்க. இதை வந்து யூக்ளிஸ் சமநிலைப்படுத்தணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தாம்பலத்தை அப்படி 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 அசைச்சோம்னா என்ன ஆகுங்க, கொஞ்சமாக இப்படி கூம்பா இருக்கிறது அப்படி சரிஞ்சு 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 அப்படியே வந்து ஒரு மட்டத்துக்கு வந்துடும், வந்துடுமா? வந்துடும். இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தாம்பாளத்தை முன்னும் பின்னும் அசைக்கிற போது வச்சிருக்கிற தானியம் வந்து சமநிலை அடைஞ்சிருது, ஈக்விலிப்ரியம், அதாவது பேலன்சிங் ஆகிக்குது, சமன்பட்டுக்குது. புரியுதுங்களா? இது மாதிரி இப்போ தானியங்கிறது வந்து ஒரு சாலிட் மெட்டீரியல், சாலிட் மெட்டீரியல்னா தெரியுதுங்களா, கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு ஒரு சாலிடான விஷயம், அதை வந்து இயக்கி நம்மளால் சமநிலைப்படுத்த முடியுது. இப்போ உடலுங்கிறது என்னங்க, கண்ணுக்கு தெரிகிற திட வடிவம், இதை வந்து உடலுக்கு இயக்கம் கொடுக்கிற போது உடல் ஆரோக்கியம் என்ற சமநிலையை அடைகிறது. ஓகேவா? சரி, அடுத்தது மனசுக்கு வரும். மனசுங்கிறது என்னங்க, சூக்கும வடிவம். இந்த சூக்கும வடிவமான மனசுக்கு சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த திட வடிவத்துக்கான அதே அணுகுமுறைய மனதோட சூக்கும வடிவத்துக்கு எடுத்தோம்னா அது எப்படி ஈக்குவலா அதே மாதிரி பயன்படும், நாம் அப்படி பயன்படும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம். மனதுங்கிறது தெரியாத ஒரு வடிவம், இருந்தாலும் நம்ம வந்து அது என்னன்னா ஒரு தண்ணி மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கலாம், ஒரு வாட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு தாம்பாளம், அப்படி அகலமான தாம்பாளத்துல தண்ணி ஒரு ஒரு லிட்டர் ஊத்திக்கிறீங்க. இப்ப வந்து பழச தாம்பாளத்தை அசைச்சிங்க, சமநிலை அடைஞ்சிச்சு, இப்ப தண்ணி ஊத்திருக்கிறீங்க. இத தாம்பாளத்தை ஆட்டினீங்கன்னா என்ன ஆகும், தண்ணியின் அசைவு என்ன ஆகுங்க, போச்சு பாருங்க, இருக்கிறத விட இன்னும் கெட்டுதான் போவோம். இப்ப தானிய சமநிலைக்கு அசைக்கும் போது சமநிலை அடைஞ்சிச்சு, இப்ப தண்ணியை ஊத்திட்டு நீங்க தாம்பாளத்தை ஆட்டினீங்கன்னா என்ன ஆகும், இருக்கிற நிலையோட மோசமா தான் போவோம். மனசுக்கு கொடுக்கற பயிற்சிகள் பூரா இந்த மாதிரி தான். அப்போ மனச வந்து எந்த பயிற்சி முறைக்கும் உட்படுத்தி சரிப்படுத்த முடியாதுங்கிறத முதல்ல நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டுக்கு வரணும். சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, அக உறுப்போட இயக்கம் நம்ம கட்டுப்பட்டது கிடையாது. அது மாதிரி மனசுல நம்மளுடைய முயற்சியா இல்லாமல் தாமாவிருக்கிற எண்ண உணர்வு நம்ம கட்டுப்பட்டது கிடையாது. அது மாதிரிதான் இது எல்லாமே. ஓகேங்களா? இத முதல்ல நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்புறம் இது வந்து நான் இப்போ ரெண்டு மூணு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன். இந்த கதையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு கேட்கணும். ஏன்னா இதுல வந்து நான் கொஞ்சம் கேள்விகள்லாம் பிறகு வந்து க்வெஸ்சன் ஆன்சர் செக்ஷன்ல உங்கள்கிட்ட நான் கேட்பேன். அதனால இந்த கதையை கொஞ்சம் நீங்க கவனமாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேங்களா? ஒரு நாய்க்கதை, அதுக்கு பேர் வந்து வேட்டை நாய் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஒரு பேரரசன் இருந்தான். ஓகேவா? அவன் வந்து
ஒரு ராஜானா ஒரு பல சிற்றரசுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற ஒரு பேரரசன். ஓகேங்களா? அவன் அவனுக்கு என்ன பொழுதுபோக்கு இருக்கும், ராஜாவுக்கு என்ன பொழுதுபோக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து நாட்டில் சண்டைக்கு வந்தால் போர் புரியத்துக்கு போவான். மற்ற நேரத்தில் அவனுடைய என்டர்டெயின்மெண்ட் என்னவா இருக்கும், வேட்டைக்கு போகிறது, பயிற்சிகளில் ஈடுபடுறது, உடற்பயிற்சி, ஏதாவது சண்டைக்கு தேவையானது, இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது தானே அவனுடைய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஹண்டிங், வேட்டையாடுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான செயல். அதனால் என்ன பண்ணுவான், எப்பப்பெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் அவன் வந்து வேட்டையாட புறப்பட்டுருவான். அப்படி புறப்படும் போது வேட்டைக்கு வந்து கூட ரெண்டு மூணு ஹெல்ப்பர்ஸை கூட்டிகிட்டு போகும்போது வேட்டைக்கு நாயை எப்பயுமே கூட கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டாக் வந்து அவன் கூட கூட்டிகிட்டு போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போயிடுறாங்க, வேட்டையாடுற வேலையை தொடங்கிடுறான். ராஜா வந்து என்ன பண்ணுறான், ஒரு மான் மேலே குறி வச்சு அம்பெல்லாம் நல்லா அப்படி இழுத்து குறி பார்த்து மானை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த ராஜா அப்படி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்து மேலேருந்து ஒரு மலைப்பாம்பு வந்து ராஜாவை அட்டாக் பண்ணுறதுக்கு அது இறங்கிக்கிட்டு இருக்கு. ராஜாவுக்கு வந்து இந்த மானை அட்டாக் பண்ணணுங்கிற ஒரே சிந்தனை தான் மேலோங்கி இருந்ததை தவிர மேலே இறங்குற பாம்பை பற்றி அவருக்கு சிந்தனையே இல்லை. ஏன்னா தெரியல, ஏன்னா அவருடைய முழு ஃபோக்கஸ் கவனமும் வெளியில் மானை அட்டாக் பண்ணணுங்கிறதுலையே தான் அவருக்கு இருந்தது. இப்போ இந்த நாய் வந்து தற்செயலாக இதை கவனிச்சுட்டு என்ன பண்ணுச்சு, இங்கேருந்து ஒரே ஜம்ப் ஜர்க்கு அந்த மலைப்பாம்பை அப்படி தட்டி விட்டுட்டு அந்தாண்ட போய் நாயை எகிரி குதிச்சு ஓட்டிடுச்சு. ராஜாவுக்கு ஏன்னா ஒரு ஃபோக்கஸில் இருக்கும்போது ஒரு பெரிய அதிர்வு வரும்போது ஈட்டியா ஈஸியாக கவனத்துக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, டக்குன்னு சுதாகரிச்சு என்னன்னு பார்க்குறாரு. ஓ, மேலே மலைப்பாம்பு வந்துரு நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துருக்குது, இந்த நாய் வந்து நம்மளை சேஃப்கார்டு நம்மளை உயிரை காக்கிறதுக்காக இப்படி அட்டாக் பண்ணிட்டு போயிருக்குது அப்படிங்கிறத ராஜா புரிஞ்சுக்கிறார். இந்த மாதிரி ஒரு மிக மிக சிக்கலான மூணு நாலு சூழ்நிலைகளை அந்த நாய் வந்து அவருக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்குது. இதை வந்து ராஜா வந்து நல்லா ஃபீல் பண்ணிட்டார். இருந்தாலும் ராஜாவுக்கு தன்னை ஒருத்தர் விசுவாசமாக காத்துக்கிட்டா யாருக்குமே எவ்வளோ பிரியம் இருக்கும் இல்லையா, சொல்லுங்க. நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் விசுவாசமாக நடந்துட்டா எவ்வளோ நம்ம அவங்களுக்கு மேலே ஒரு இது இருக்கும் இல்லையா. அது மாதிரி அரண்மனை திரும்பின உடனே நேராக போய் அந்த தளபதியை கூப்பிடுறாரு, மந்திரியும் கூப்பிடுறாரு. மந்திரி, இதுல இருந்து இன்னைக்கு இருந்து நம்ம நாட்டில் பட்டத்து யானை குதிரைங்கிற மாதிரி பட்டத்து நாயின்னு ஒரு சிறப்பு பட்டம் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த டாகுக்கு எல்லா விதமான நாய்க்கு ஒரு சிறப்பு மரியாதை அளிக்கப்படுது. அதுக்கு மேலே என்ன சொல்றாரு, ஒரு பெரிய டீமை கொடுத்து இந்த நாயை இன்னும் நல்ல ஸ்கில்லாக வளர்த்துங்க, இன்னும் அறிவு வந்து ஷார்ப்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாய்க்கு ஒரு பெரிய டீமே வந்து ஒரு ஸ்கில் மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படிலாம் அட்டாக் பண்ணணும், எப்படிலாம் இது பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் பாகுபலி படம் பார்த்துருக்குறோம் தானே, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்நாட்டை வெல்லணும்னா அதுக்கு வந்து ஒரு வியூகம் அமைப்பாங்க. அதாவது எப்படி அட்டாக் பண்ணுறதுங்கிற ஒரு பிளான், எப்படின்னு ஸ்கெட்ச் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த நாய்க்கு வந்து எப்படிலாம் பிளான் பண்ணுங்கிற அளவுக்கு அதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அது வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மண்டை சரியான பிரெயின் உள்ள ஒரு டாகாவாக மாறிட்டுது. இவ்வளோ வந்து ஈஸியாக நிறைய சிற்றரசர்கள் அந்த நாயே போய் தலைமையிலே போய் ஜெயிச்சுட்டு வர அளவுக்கு ஆகிடுது. ராஜாவுக்கு இன்னும் பயங்கர பெருமையாயிடுது, நாய்க்கு அவ்வளோ சொஃபிஸ்டிகேஷன் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. நாயோட பிரெயின் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிரெயின் ஆகிட்டு ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ராஜா வந்து தன்னுடைய 25வது ஆண்டு திருமண விழாவுக்காக ராணிக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கே தெரியாமல் ஒரு கண்ணாடி மாளிகையை வந்து ரகசியமாக கட்டிக்கிட்டு இருக்கிறார். அங்கே யாருக்குமே அலௌடு கிடையாது, ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்கிறாங்க. இது வந்து இந்த நாய்க்கு என்னமோ ராஜா டெய்லி போகிறாரு வராரு என்னத்தையும் பார்க்குறாரு என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி, ஏன்னா இதுதான் பயங்கர பிரெயின் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் போய் என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி போகுது. பார்த்துட்டு வரும்போது நாமளும் போய் என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசியமாக ஒரு கேப் வழியாக எகிரி குச்சி உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயினோடனே அங்கே இருக்கிற காவலாளிகள் என்ன பண்ணுறாங்க, சரி இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம், திரும்ப நாளைக்கு வந்து பேசிக்கலாம்னு சொல்லி அந்த கதவை லாக் பண்ணிட்டு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க.
கண்ணாடி மாளிகைக்குள்ள இருக்கிற ஒன்னே ஒண்ணு வேட்டை நாய் மட்டும், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ வேட்டை நாய்க்கு உள்ள போனதுல இருந்து ஒரே அதிர்ச்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எவ்வளோ பெரிய மதிநுட்பத்தோடு இருக்குது இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும், வேட்டை நாய் இதுவரையிலும் கண்ணாடிங்கிற ஒரு பொருளை பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் கண்ணாடிங்கிறதுனா என்னன்னே அதை பார்க்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே போன உடனே மிகப்பெரிய அதிர்ச்சி. திருப்பண பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேட்டை நாயை ராஜா உள்ள வச்சிருக்கிறாரு அப்படின்னு அது நினச்சிக்கிச்சு. மேலே பார்த்தா மேலேயும் டாக் இருக்குது, சைடில் பார்த்தா சைட் டாக் இருக்குது, இந்தாண்ட பார்த்தா இந்தாண்ட வேட்டை நாய் இருக்குது. சுற்றி சுற்றி எப்படி பார்த்தாலும் வேட்டை நாயாகவே இருக்குது. நாய்க்கு ஒரே டென்ஷன், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷன் ஆகிடுது. அப்புறம் என்ன பண்ணுது? ஏன்னா இதுதான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம்ல, பாகுபலி அளவுக்கு மிகப்பெரிய பவர்ஃபுல் டாக் இல்லையா, அதனால் என்னென்ன தாங்கிட்டு இருக்கிற எஃபெக்ட், திறமைகள், அறிவு, மதிநுட்பம் அத்தனையும் வச்சு குறைச்சி தள்ளுது. எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைக்குது. கிட்ட போனால் எல்லாம் கிட்ட வருது. நாய்க்கு பயங்கரமாக பயம், பயமான பயம் கண்டு போயிடுது. என்னடா இது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலும் அது ஒன்றும் விடுற மாதிரி தெரில. இவ்வளோதான் குறைச்சல்னு இல்லை, அவ்வளோ குறை குறை குறைன்னு குறைச்சி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் குழைத்து தன்னுடைய த்ரோட்டே வந்து கிழிஞ்சி ரத்தம் வர்ற அளவுக்கு டயர்டாகி, அதுக்கு மேலே குழைக்க முடியாதுன்ன அளவுக்கு முழு எஃபர்ட் போட்டு டயர்டாகி, இனிமேல் அதுக்கால முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாமே ஃபெயில் ஆகி தொப்புன்னு மயங்கி கீழே விழுவுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அன்கான்சியஸ். ஒன்றும் இல்லை, நாய் ரொம்ப வெறுத்து போயிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு அப்படியே மொல்ல அப்புறம் சுசா கிழிச்சு கண் முழிக்குது. முழிச்சோடனே அதுவாக நினச்சிக்குது, சுற்றி ஏகப்பட்ட நாய் இருக்கும், என்ன பண்ணுமோ அப்படின்னு சொல்லி அது ஒரு பயத்தோட லேட்ஸாக கண் முழிச்சு பார்த்தா அதுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. எல்லா நாயுமே ஒன்றும் பண்ணாமல் கம்முன் இருக்கிறது வந்து அதுக்கு ஒரே ஒரு ஷாக்கிங். என்னமோ இங்கே நடந்திருக்குது, என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல ஒரு ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எந்திரிச்சு மெதுவாக எந்திரிச்சு பார்த்தா எந்த நாய் இதை ஒன்றும் பண்ணலை அப்படின்றது இது முதல்ல புரிஞ்சுக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதானத்துக்கு, அதாவது அதுக்கு முன்னே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பதட்டத்திலையும் எமோஷன்லையும் மேலே இருந்துச்சு. இப்போது அது பதட்டம் எமோஷன்லாம் தான் விட்டு நிதானத்துக்கு வந்துருச்சு. நிதானத்துக்கு வந்தோடனே புரிஞ்சிக்கிச்சு நமக்கு, ஓ இப்போ நாம் என்ன பண்ணுறோமோ அதை திருப்பி அந்த நாய் செய்யுது அப்படிங்கிற மாதிரி அது புரிஞ்சிக்கிச்சு. அப்புறம் கொஞ்சமாக இந்த அண்ணன் வந்து பார்த்தா இந்த அண்ணன் வருது, இந்த அண்ணன் வந்து பார்த்தா இந்த அண்ணன் போகுது, கண்ணாடி கிட்ட போனால் அதுவும் கிட்ட வர மாதிரி தெரியுது. ஓஹோ இப்போ இந்த கண்ணாடி தெரியல அத்தனை நாயும் நம்ம ஒன்னோட பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படிங்கிறத வேட்டை நாய் புரிஞ்சிக்கிச்சு. இருந்தாலும் இன்டெலிஜென்ட் டாக் இல்லையா, ஒரு சந்தேகம், திரும்ப ஒரு குழைச்சி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓமா அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 தடவை குழைச்சி பார்க்குது. அப்போ அதெல்லாம் குலைக்குது. ஓகே சரி, இப்போ நாம் என்னென்ன பண்ணுறோமோ அதையெல்லாம் அந்த கண்ணாடியில் தெரிகிற டாக் செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குது. தெரிஞ்ச உடனே இப்போ நாய்க்கு வந்து சரி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு, இனி மேலிட்டு குலைக்க வேண்டிய அவசியம், கண்ணாடியை பார்த்து நாம் குலைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்ன தெரிஞ்சுக்கிச்சிங்க? நாய் புரிஞ்சிக்கிச்சு. நாய் புரிஞ்சிக்கிட்டு ஓடி போய் இனிமேல் குறைக்கிறது வேஸ்ட் அப்படின்ட்டு போய் முதல்ல எங்க மெயின் டோர் இருக்குதுன்னு பார்க்குது. அங்க போய் அமைதியாக உட்காந்துருக்கு. கதை நல்லா இருந்ததா? கதை நல்லா இருந்ததா? சரி, கதை கேட்டீங்க. இப்ப கதையில நம்ம கொஞ்சம் கேள்விகள் கேட்போமா? கேள்வி கேட்கலாமா? ஏன்னா இது கேள்வி கேட்டு ஆன்சர் பண்றதுன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். சரி பார்க்கலாம். இருந்தாலும் நாம் ஒரு சும்மா ஒரு 2-3 கேள்வி ஒரு 2-3 பேர் ஆன்சர் பண்ணிட்டு நம்ம அப்படியே போயிடலாம். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லாம் இந்த வினாடியே ஞானிகள் தான். உங்களுக்கெல்லாம் இப்போ அடுத்த 2 நாள் வகுப்புலாம் தேவையே இல்லை. மொத்தமாகவே இவ்வளோ தான் விஷயம் புரிஞ்சு போச்சுன்னு ஆயிடலாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேட்டை நாய் என்பது யார், கண்ணாடி மாளிகை என்பது எதை குறிக்கிறது, வேட்டை நாய் எதை கண்டுபிடித்தது, ஓகேங்களா, ஏன் குறைப்பதை நிறுத்திவிட்டது,
இறுதியாக ஏன் வாசல் அருகே போய் படுத்தது? மொத்தம் அஞ்சு கேள்வி, அஞ்சு க்வெஸ்டின்ஸ். வேட்டை நாய்ங்கிறது யாரு? ஓகே, கண்ணாடி மாளிகைங்கிறது என்ன? நாய் வந்து என்னத்தை கண்டுபிடிச்சிச்சு? ஏன் குறைக்கிறத நிப்பாட்டுச்சு? இறுதியா ஏன் வாசல்ல போய் படுத்துச்சு? இந்த அஞ்சு விஷயம். இதுக்கு யாராவது விடை சொல்ல முடியுமா? நம்ம கேம்ப்ல நம்ம ஏற்கனவே என்னுடைய யூடியூப் யாராவது பார்த்தவங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். மற்றபடி வேற யாராவது சொல்ல விரும்புனீங்க, புதுசா நியூ அட்டண்டா இப்பதான் பண்றீங்க அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம நேரம் நானே கூட ஆன்சர் சொல்லிடுறேன். ஏன்னா இது ஜூம் மீட்டிங்லாம் நம்ம ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம். டைரக்டா அப்படியே போயிட்டு நம்ம அடுத்த பார்ட்டுக்கு போயிடலாம். நம்ம ஈவினிங் செக்ஷன்ல இன்னும் அடுத்தடுத்த செக்ஷன்ல பேசும்போது இது சம்பந்தம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா போய்க்கலாம். ஓகேவா? சரி, வேட்டை நாய்ங்கிறது யாருங்க? வேற யாரும் இல்லை, நாம் தான் வேட்டை நாய். ஓகேவா? கண்ணாடி மாளிகைங்கிறது எதுங்க? கண்ணாடி மாளிகை வேற எது இல்லை, என்னுடைய மனம் தான் கண்ணாடி மாளிகை. ஓகேவா? கண்ணாடியில் அத்தனை பிரதிபிம்பம், அத்தனை எண்ண உணர்வுகள்லாம் யாருங்க? எல்லாமே என்னுடையது தான். என்னுடைய உன்னுடைய நிஜத்தோட பிரதிபலிப்பு தான் மற்ற அத்தனை எண்ணங்களும் உணர்வுகளும். சரிங்களா? நான் என்ன கண்டுபிடிச்சது? மனசோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிற மாதிரி கண்ணாடியில் தெரிய உருவத்தை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நாய் புரிஞ்சுக்கிச்சு. குலைக்கிறது வீண் வேலை. எவ்வளவு தூரம் குலைச்சாலும் என்ன ஆகும்? நம்ம தொண்டை தான் கிளியுமோ தவிர அங்க ஒண்ணும் நடக்காது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அது மாதிரி மனசை எப்படியாச்சும் சரிபடுத்திடலாம்னு நாம எடுக்கிற அத்தனை முயற்சியும் என்ன முயற்சிங்க? வீண் முயற்சி அப்படின்னு சொல்லி நாய் கண்டுபிடிச்ச மாதிரி நாம கண்டுபிடிச்சுக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டு இறுதியா ஏன் போய் அந்த வாசல்ல உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு வந்து புரிஞ்சுக்கிச்சு. இனிமே உழைச்சோ பண்ணியோ ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத அதை தெரிஞ்சுக்கிச்சு. எப்போ கதவை திறப்பாங்களோ அப்போ நம்ம வெளியே ஓடிடலாங்கிறதுக்கு வந்துச்சு. நமக்கு வெளியில் என்ன வேலை இருக்கோ புறத்தில் அதுதான். மனசுக்குள்ளே நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறது நாய் கண்டுபிடிச்சிச்சுனால வெளியில் வேலை இருந்தால் நம்ம ஓடிடலான்னு சொல்லி போய் வாசலில் அமைதியாக படுத்து விட்டது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் ரெண்டு மூணு விஷயங்கள்ல சொல்லியிருக்கிறேன். நம்ம கிட்ட வந்து புரிதலுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வகையான இயக்கங்களை பார்த்தோம். உடலோட இயக்கத்துல ரெண்டு வகையான இயக்கத்தை பார்த்தோம். மனசோட இயக்கத்துல ரெண்டு வகையான இயக்கத்தை பார்த்தோம். உடல் நிலையை சரி பண்ற மாதிரி மனசு நிலையை சரி பண்ணலாம் நம்ம தவறான அணுகுமுறையை கையெடுத்துறோம். அது ஒரு காலமும் சரி வரலங்கிறத ஒரு தாம்பாளத்துல ஒரு பொருளை குவிச்சோம். அடுத்தது தண்ணி ஊற்றி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம உணர்ந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி சொன்னேன், ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக. ஒரு என்ன கதை சொன்னேன்? வேட்டை நாய் கதை சொன்னேன். இப்படி அது இல்லாமல் ஞானிகளுடைய வாழ்க்கையெல்லாம் சொன்னேன். இப்போ வந்து ஒரு தம்பி கேட்குறாரு, சார் ஞானிகள் வாழ்க்கை கதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் உடல் இயக்கம்லாம் சொன்னீங்க அதுவும் ரொம்ப எல்லாம் பரவாயில்லையா இருந்துச்சு, ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்லாம் சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, அடுத்து இப்போ வந்து ஒரு கதை சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேட்கறதுக்கு வேட்டை நாய் நாம தான் ஆகா ஓகோன்னா இருந்துச்சு. நான் வந்துங்க ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஆய்வு நிரூபணத்துக்கு தான் நான் ஒத்துக்குவோம் தவிர இந்த மாதிரி சும்மா வெறும் வாய் வார்த்தைக்கெல்லாம் நான் வந்து கதையை இந்த புராணம் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் ஆகாதுங்க, சயின்ஸ் பூர்வமான நிரூபணம் ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி கேள்வி கேட்குறாரு. இப்போ நம்ம அவர் வழியாகவும் நம்ம வந்து இந்த மனசு நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? சொல்லாமா? அதுக்கு போவோமா? சயின்ஸ் ரீதியாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் என்னன்னு பண்ணி பார்த்தரலாமா? ரைட், நாம் என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். இப்போ இதெல்லாம் என்னதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இத்தனை விஷயத்தையுமே நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து ஒரு சயின்ஸ் ரீதியாக நாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி நண்பர்களே, இது வந்து ஒரு கண்ணாடி டம்ளர். ஓகே, இது வந்து
ஒரு எவர் சில்வர் ஸ்பூன் ஓகேவா இதுல வந்து தண்ணி நிரப்பி இருக்கு வேற ஒண்ணும் இல்ல இதுல வந்து கொஞ்சம் வந்து மண்ணு போட்டுருக்கேன் எம் சாண்ட் தெரியுதா விஷனுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இப்படி வச்சுக்கிறேன் தெரியுதா பாருங்க தெரியுதா நீங்க இல்லைன்னா உங்க வீட்டில் கூட நீங்க ட்ரையல் பண்ணி பாருங்க ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு கண்ணாடி டம்ளருங்க கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அதில் கொஞ்சோண்டு எம் சாண்ட் மண்ணு போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இது எல்லாமே ஒட்டுக்காக ஒரு செட்டாக வச்சுக்கிறோம் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி வந்து சுற்றுறோம் தொடர்ந்து இயக்கி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சுத்ததோட நோக்கம் என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை தெளிய வைப்பதற்காக நான் தொடர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை செய்யறேன் நண்பர்களே கொஞ்சம் நல்லா நீங்க டீப்பா கவனிக்கணும் இந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனசோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சிக்க முடியும் இதை தான் புரிஞ்சுக்கணும் இப்ப நான் என்ன சொல்றேன் தண்ணியை தெளிய வைக்கணும் தண்ணியை தெளிய வைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய கடுமையான முயற்சினால நான் என்ன பண்றேங்க தொடர்ந்து ஸ்டிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் விடாம ஸ்டிட் பண்றேன் எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வைக்கணும் எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வைக்கணும் எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வைக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்றேன் தண்ணி தெளியுமா தண்ணீர் தெளியுமா தண்ணீர் தெளிய வேண்டும் என்றால் என்ன செய்யணும் இந்த தண்ணி தெளியும்னா நம்ம என்ன பண்ணணும் ஆளாளுக்கு நிறைய விட சொல்லுவாங்க ஸ்பூனை எடுத்துடணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க டம்ளர் அசைக்காம வைக்கணும் பலகலி சொல்லுவாங்க ஒண்ணு சும்மா ஸ்பூன்ல இருந்து கை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா போதும் என்னாகும் சுத்திட்டு இருக்கிற ஸ்பூன் ஒரு ஓரமா போய் நின்றுக்கும் டம்ளர் என்னாகுங்க டம்ளர் அப்படியே தான் இருக்கும் சுத்திக்கிட்டு இருக்கிற தண்ணி சுழற்சி குறையும் மண்ணும் தண்ணியும் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறதுல இருந்து மண் வந்து என்ன ஆயிடும் கீழே படிஞ்சிரும் தண்ணி தெளிஞ்சிடும் அப்படின்னா கரெக்டா இப்ப தண்ணி தெளிவதற்கு நான் தொடர்ந்து சுத்திட்டு இருக்கணுமா இல்ல சுத்திட்டு இருக்கிற தேவையில்லை கம்முன்னு இருந்தா போதும்னு புரிஞ்சுக்கணுமா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்படிதான் நண்பர்கள் நம்ம மனசு இருக்கு மனசுல எண்ணம் உணர்வுகள் இந்த வந்து நம்ம மனசு தான் தண்ணி ஓகேவா இதுக்குள்ள இருக்கிற மண் துகள்கள் தான் எண்ணங்களும் உணர்வுகளும் இந்த ஸ்பூன் தான் நான் நம்ம சரி பண்ணணும்னு சொல்றோம்ல என் மனசு சரியில்லை என் மனசுக்குள்ள எப்படியாவது அசிங்கமான எண்ணம் வருது இது எனக்கு பிடிக்கல எதிர்மறையான எண்ணம் வருது எனக்கு பயம் வருது கோபம் வருது வெறுப்பு வருது இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று தொடர்ந்து நமக்குள்ள போராடிக்கிட்டே இருக்குதே அது வேற எதுவும் இல்லை இந்த ஸ்பூன் தான் இந்த ஸ்பூன் வந்து எப்படியாச்சும் இந்த மனசை சரிப்படுத்திடுவேன் சரிப்படுத்திடுவேன் சரிப்படுத்திடுவான்னு போராடுற வரிகளும் எங்க போராட்டம் தண்ணி ஸ்பூன் மன இதுக்குள்ளேயே தான் போராட்டமோ தவிர என்னைக்கு இந்த போராட்டம் முடிவுக்கு வரவே வராது இப்போ வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத இந்த ஸ்பூன் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு கம்முன் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தெளிஞ்சிடும் மனசு கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிக்க முடியுதா தயவு செஞ்சு இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் உங்கள் பெட்ரூமில் ஒன்று செஞ்சு வச்சுக்கிங்க ஏன்னா இதை நான் சொல்கிறது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் தயவு செஞ்சு இதை வச்சுக்கிங்க எப்பெல்லாம் உங்களுக்கு டென்ஷனாக எமோஷனாக வருதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சுழட்டி வச்சு பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஓ நம்ம மன இயக்கத்தை சரி பண்ணுறதுக்கு நாம் எந்த வேலையும் செய்ய தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடலாம் தேவையில்லாமல் முயற்சி பண்ண மாட்டீங்க ஓ இது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு இயக்கம் இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு எந்த எஃபோர்ட்டும் தேவையில்லை அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் வந்து என்னுடைய ஒரு 6-8 மாதம் என்னுடைய ரூமில் நான் வச்சுருந்தேன் எப்போல்லாம் எனக்கு ஆஃபீஸ் போயிட்டு வருவேன் டென்ஷனாக இருக்கும் கொஞ்ச நேரம் சுற்றுவேன் என் பையன்லாம் கேட்பான் என்ன இப்போ சின்ன பையன்னாட்டி இதை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிம்பான் இதாண்டா பெரிய கேம் இது தெரியாமல் தான் ரொம்ப நாள் பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி நாம் இதை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டா நம்ம அடுத்தது வந்து வேற மாதிரி ஒரு புதிய ஐடியாவுக்கு வந்துடலாம் புரியுதுங்களா இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல நீங்கள் வந்து இதை ஒரு வேடிக்கையாக வச்சுக்கிட்டாலும் சரி எப்படி கூட வச்சுக்கிங்க பட் ஆனால் தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ள கொஞ்ச நாள் ஏன்னா
நம்ம வந்து எல்லாருமே எதையோ செய்யணும்னு தான் பூரா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே எதையோ ஒன்று செய்யறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஏதோ ஒன்று செய்யறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்களோ தவிர யாருமே வந்து செய்ய வேணாம்னு உங்களுக்கு சொல்லியே தரல. மனசை செம்மைப்படுத்துறதுக்கு ஓராயிரம் வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. இதை பண்ணா சரி பண்ணிடலாம், அதை பண்ணா சரி, எதை பண்ணாலும் என்ன ஆகாது, ஒன்றும் சரியாகாது. எப்போ வந்து மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நாம் கண்டுபிடிக்கிறோமோ அப்போ மட்டும்தான் நம்ம இது வேலை செய்யும். வேற எப்படியும் வேலை செய்யவே செய்யாது. இதை நீங்கள் நல்லா முதல்ல வந்து தெளிவாக திட்டவட்டமாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன், அதுலேயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபோன்லலாம் கூட இந்த கேம் வந்திருக்கும். நிறையா என்னமோ டாக்கிங் டாய்ஸ், டாக்கிங் டாமோ என்னமோ இதுக்கு பேர். இப்போது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்காக தான் இந்த பொம்மையை நான் வாங்கினேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பேசுகிறேனோ அது வந்து பேசும். Good morning. Good morning. Good night. Good night. சரி, இப்போ நீ எதுவும் பேசாத, நீ பேசவே கூடாது, நீ பேசவே கூடாது. நண்பர்களே, இப்ப அந்த நாய்கிட்ட என்ன சொல்றேன், நண்பர்களே இப்ப அந்த நாய்கிட்ட என்ன சொல்றேன், நீ பேசக்கூடாது, பேசக்கூடாது, நீ பேசவே கூடாது, நீ பேசவே கூடாது. ஆனா அது என்ன பண்ணுது, ஆனா அது என்ன பண்ணுது, திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஓகேவா? இப்போ இது பேசாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இது பேசாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நல்லா புரிஞ்சிக்கங்க, நல்லா புரிஞ்சிக்கங்க. இப்படிதான் நம்ம மனசு செயல்படுது, இப்படிதான் நம்ம மனசு செயல்படுது. பொம்மையை வச்சிடறேன், இல்லனா அது திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் வந்து இந்த உதாரணத்தை பார்த்தோம். இந்த டாக்கிங் டாம் மாதிரி தான் நம்ம மனசு இருக்குது. நீங்கள் வந்து மனசை வந்துக்கிட்டு இனிமேல்ட்டு நீ வந்து எனக்கு இப்படிலாம் காமிக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் அது சம்மந்தமாக அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதிகமாக எதையோ ஒன்றை காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யும். நீங்கள் எதை பண்ணீங்கனாலும் அதுக்கு ஒரு அடுத்த ஒரு நடவடிக்கை அது செஞ்சே தீரும். அது கம்முன்லாம் இருக்கவே இருக்காது. அப்போது நம்ம தான் புரிஞ்சிக்கணும், இப்போ வந்து இந்த பொம்மையோட சத்தத்தை நிறுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. பொம்மையோட சத்தத்தை நிறுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? எப்போ நான் வந்து பேசாமல் இந்த பொம்மைகிட்ட எவ்வளோ பேசியும் பிரயோஜனம் இல்லை, நான் எதை பண்ணாலும் அதுவும் திருப்பி தான் செய்யும் அப்படின்னு தெரியும்போது இதுகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு எப்போ நான் முடிவுக்கு வரணும், அப்போ பொம்மை என்ன ஆகிடும், நான் ஒன்றும் பண்ணாமல் இருக்கும்போது பொம்மையும் சும்மா இருக்கும். எப்போ நான் மனசை விடுறனோ அப்போ மனசை என்ன விட்டுரும். ஓகேவா? இதுதான் மெயின் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது நாம் வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளை ஒரு கோர் லிங்காக ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இது சம்பந்தமான ஏதாவது உங்களுடைய இன்னும் ரெண்டு மூணு உதாரணங்கள் பார்க்கணும். நம்ம அடுத்த செக்ஷனில் அதை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இதனுடைய கோர் மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, நமக்கு அடங்காத, நம் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு இயக்கம் நமக்குள் இயங்கி கொண்டிருக்கிறது, அதான் மனசு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல்ல அக உறுப்புகளின் இயக்கம் எப்படி நமக்கு கட்டுப்பாட்டில் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுகிறதோ அது மாதிரிதான் நம்ம மனசும் நம்ம கட்டுப்பாட்டு இல்லாமல் செயல்படுகிறது. மனசுனா டோட்டலா இல்லை, ஒரு பகுதி. எப்படி உடல்ல மெயின் பகுதி வந்து நம்ம கட்டுப்பாட்டது இல்லையோ, அது மாதிரி மனசுலையும் ஒரு மெயின் பகுதி நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. இப்போ இன்னொன்று வந்து, நாமளாக செய்கிற வேலை உடலில் எப்படி செய்கிறோமோ அதே போல் மனசுலையும் வந்து நமக்கு வந்த எண்ண உணர்வுகளை வச்சு திங்கிங் பண்ணி நாமளாக சிந்திக்கிறது செயல்படுறதுங்கிறது நாமளாக செய்கிறது. ஓகேங்களா? இப்படி ரெண்டு வகையான இயக்கம் இருக்குது. இந்த இன்வாலண்ட்ரி ஆக்ஷனுங்கிறது தான் மேஜர் ரோல். வாலண்ட்ரிங்கிறது நம்மளாக பார்த்து செய்கிறது. இந்த தாமாக நடைபெறுகிற இயக்கங்கிறது தான்
பெரும் பகுதி நாம செயல்படுற இயற்கைங்கிறது கம்மியான விஷயம்தான் அப்படிங்கறத நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து கேட்டீங்கன்னா உடல் நிலைய நாம சரி பண்ற மாதிரி மனநிலையை சரி பண்றதுக்கான அணுகுமுறை எடுக்கிறது சரி வராது அப்படிங்கறதான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாம்பாளத்துல ஒரு தானியத்தை கொட்டி தாம்பாளத்தை அசைச்சு சரிபடுத்துற மாதிரி மனசுங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாது அது வந்து ஒரு திட வடிவத்துக்கு வேற ஒரு அணுகுமுறை கண்ணுக்கு தெரியாத சூக்கும வடிவத்துக்கும் அதே அணுகுமுறையை பயன்படுத்துறதுனால நிச்சயமாக தீர்வு என்பது இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. அப்படி வந்து இப்ப வந்து ஒண்ணு இல்லாத நான் காமிக்க முடியாதுங்கிறதுக்காக தண்ணியை காமிச்சேன். தண்ணியை நம்ம வந்து தாம்பாளத்துல எடுத்தோம்னா என்ன ஆகுங்க இருக்கிற நிலையோட மோசமா தான் போகும். அது மாதிரி மனசை சரி பண்றோம் நம்ம கையில் எடுத்தோம்னா இப்படித்தான் போகும். அதுக்கு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டமா வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு வேட்டை நாய்னு ஒரு கதை சொன்னேன். நாய் என்னத்தை கண்டுபிடிச்சது மனசோட இயக்கம் எனக்கு கட்டுப்பட்டது கிடையாதுங்கிறது தான் நாய் இறுதியா கண்டுபிடிச்சிச்சு. அது அவ்வளவு குழச்சி டயர்டாகி எவ்வளோ நீங்க பிரில்லியண்டான படிப்பு இருந்து எவ்வளோ பெரிய நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனசை உங்களால ஒருபோதும் கண்ட்ரோல்ல வைக்க முடியாது. உங்க கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது அல்லன்னு நீங்க புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். புரியுதுங்களா? இப்ப அடுத்தது வந்து ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தோம். ஒரு கண்ணாடி டம்ளர்ல வச்சு மண் கொட்டி தண்ணி ஊத்தி சுழற்சியே என்னன்னு சொல்லி நம்ம காமிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு டாக்கிங் டாம் வச்சு நம்ம சொன்னோம். இது வந்து இன்னைக்கு நடந்த விஷயத்தோட டோட்டலான ஒரு கோர்ஸ் சம்மரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் சொன்னதில் உங்களுக்கு இதுவரையும் கிளியராக புரிஞ்சுதா எதுவும் டவுட் இருக்கா? ஏன்னா இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்து போகிற வகுப்பில் நம்மளால் தெளிவாக என்னங்கிறத விளங்கி கொள்ள முடியும். ஓகேங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் முதல்ல இதை தெளிவாக புரிஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் விஷயம். மனதோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. நாம் பார்த்து சரி படுத்தது இப்போ எல்லாம் கேட்குறேன், நமக்கு வர்ற என்ன உணர்வுகள் நமக்கு என்ன என்ன உணர்வுகள் வருங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. சரி சரி, வந்த என்ன உணர்வுங்கிறது ஒரு முடிந்து போன என்ன உணர்வு தான் நமக்கு வந்து தெரியவே செய்யுது. நமக்குள்ள இருந்து வெளியே போய் மறைகிறத தான் ஒரு எண்ண உணர்வா நம்ம உணர்றோம். சரிங்களா? இப்ப எண்ண உணர்வை அடுத்தது தான் நமக்கு இந்த எண்ண உணர்வு தான் வரும்னு நம்மளால நிச்சயமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எந்த எண்ண உணர்வு வருங்கிறது வந்த பின்னாடிதான் நமக்கு தெரியுமோ தவிர வர்றதுக்கு முன்னால நமக்கு எந்த எண்ண உணர்வு வருதுன்னு ஒருபோதும் தெரிஞ்சிக்கவே முடியாது. ஒண்ணு, நம்மளால எந்த எண்ண உணர்வையாவது நீடிக்க முடியுமா? நாம் பார்த்து பிடிச்சி புரலாங் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. சரி, எந்த உணர்வையாவது அப்புறப்படுத்த முடியுமா? அதுவும் முடியாது. நாம் பார்த்து ஒரு எண்ண உணர்வை நீடிக்கவோ குறைக்கவோ மாற்றி அமைக்கவோ சீரமைக்கவோ இப்படி எந்த முயற்சியும் செய்ய முடியாது. நாம் முயற்சி பண்றதுதான் என்ன ஆகுறது, முயற்சி பண்றது வந்து கண்ணாடி டம்ளர் விட்டு கலக்கிற மாதிரி ஆட்டி சரி பண்ற மாதிரி, சான்ஸே இல்லை. அப்படிங்கிற முடிவுக்கு எப்ப நம்ம வர்றோமோ வேட்டை நாயை கண்டுபிடிச்ச மாதிரி நாம கண்டுபிடிச்சோம்னா தான் அப்பதான் நம்ம வந்து சைலண்ட் ஆகும். இல்லைன்னா எதையோ ஒண்ணு பண்ணி, ஏன்னா நமக்கு எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஏதாவது ஒரு பயிற்சி செய்து ஒரு நிலையான நிலையை அடைவது அப்படிங்கறதுதான் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தப்பட்ட இதுவரையும் அத்தனை அணுகுமுறையும் என்னன்னு கேட்டீங்கன்னா அடைதல், விடுதல் அல்ல, எல்லாமே அடைதல். நீ வந்து உன்னுடைய மனசை வந்து ஒரு பயிற்சி நிலைக்கு உட்படுத்தி மனசை வந்து ஒரு நிலையை அடையிறது, அதுக்கு நீ வந்து ஒரு வேலை செய்யணும், இப்படிதான் நம்ம சொல்லப்பட்டு. ஆனால் நாம் இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னாங்க, எந்த வேலையுமே நீ செய்ய வேண்டாம், செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையிலிருந்து விடுபடு அப்படின்னு சொல்கிறோம். கலக்கிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து விடுபடு, ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து விடுபடு, உழைக்கிறதுலேருந்து நிறுத்து அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். மனசோட இயக்கம் நம்ம கட்டுப்பட்டது. ஒரு இயக்கம் வந்து ஒரு மிஷின்கிட்ட போய் நீங்கள் சண்டை போடுவீங்களா? ஒரு இயற்கையான, இப்போ நீங்கள் வந்து மழை பெய்யுது, மழை இருக்குது, காற்று அசைக்குது, இங்கே ஏதோ போய் நம்ம எதாவது பேச முடியுமா? ஒன்றும் பேச முடியாது. அதெல்லாம் எப்படி ஒரு இயற்கையின் இயக்கம்னு புரிஞ்சுக்கிறோமோ அதை போல தான் நம்ம மனசோட இயக்கம். அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் மிகப்பெரிய புரிதல். அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட
பல்வேறு கோணங்கள்ல இன்வாலண்டரி ஆக்சன், வாலண்டரி ஆக்சன், கனடி டம்ளர், வேட்டை நாய், இப்படி பல வகையிலையும் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். உடல் இயக்கம், மன இயக்கம் எல்லாத்தையும் பிரித்து நாம் பல வாரியாக சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இந்த விஷயத்த எல்லாம் இதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு பாயிண்ட் அவுட் மாதிரி நோட் பண்ணி பாருங்கள், நாம் சொன்னதெல்லாம் லாஜிக்காக பொருந்தி வருதா, இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானா. ஏன்னா இப்போ நாங்கள் சொல்கிறங்கிறதுக்காக ஒத்துக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் வந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள ஆய்வு எடுங்க. இப்போ ஐயா சொன்னார் ஒரு கருத்து, இப்போ நான் ஒரு கருத்து சொல்லிக்கிறேன். அது சொல்கிறது ஏதோ யோசிக்கிற மாதிரி தானே இருக்குது. நம்ம நமக்குள்ள ஒரு சிந்தனைக்கு எடுத்து பார்க்கலாமே என்னங்கிறது உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் சிந்தனைக்கு எடுங்க. எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அப்போ தான் வந்து ஏன்னா இதை நல்லா புரிஞ்சுதுன்னா தான் மேற்கொண்டு பேசுறது உங்களுக்கு புரியவே செய்யும். அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்த விஷயம். சரி, கிட்டத்தட்ட நாம் வந்து கிளாஸோட இறுதி கட்டத்துக்கும் டைமுக்கும் நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து கேள்வி பதில் செக்ஷன் நாம் இப்போ வைக்கலாமா, என்ன என்ன உங்களை வைப்போமா? கேள்வி பதில் டைம் இருக்கா? ஒரு ஐயா பேசினதுல கேள்வி கேட்க விரும்புறவங்க இருந்தா இப்ப ஒண்ணு கேட்க வேணாம் மட்டும் பண்ணிக்காமீங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ஐயா பேசினாங்க, பகவத் ஐயா பேசினாங்க, சரவணன் ஐயா பேசினாங்க, இப்போ இவங்க பேசுனதுல கேள்வி கேட்கணும் அப்படின்னு விரும்புறவங்க, எனக்கு இது புரியவே இல்லை என்ன சொன்னீங்க அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல கேள்வி. ஓகே, இருந்தா உங்களை ஆன்சரைஸ் பண்ணி காமிங்க, ஒரு ஐடியா கிடைக்கும் டைம் பிளான் பண்றது. நம்மளே நீங்கள் வந்து மனம் திறந்து பேசணும், அப்போதான் இதில் வந்து நம்ம வந்து ஒரு முடிவு பெற முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு டவுன் எடுத்து இறங்கி ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் அதை கிளியராக புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே வச்சுருக்கனால எந்த உபயோகமும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஓப்பனாக நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு டவுட் இருந்தால் கேள்வினா கேள்வின்னு போடுங்க, அப்போ தான் வந்து அப்படிங்கிற ராஜ்பி அவங்க சென்னை அவங்க குஷின் இருக்கு. ஓகே, வெரி குட். வேற யாரும் இருக்கா? உங்களுக்கு புரியாம இருந்திருக்கணும் இல்ல, நீங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும், ரெண்டுலதான் இருக்க முடியும். அதனால என்ன சொல்றேன்னா, ஓபன் டிக்ளரா கொஞ்சம் வாங்க, பிராங்கா நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து நமக்கு ஒரு, ஏன்னா இது வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து புரிஞ்சுட்டு போக முடியும். ஏன்னா இது ஒரு ஹை எண்டான சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் கேள்வி கேளுங்க. சரி, ரெண்டு பேர் வந்துருக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பாபுலால் ஐயா நீங்க கண்டிப்பா பண்ணுங்க ஐயா. சரி, ஃபைன். ஸோ இப்போ வந்து இப்போ ரெண்டு பேர் வந்திருக்காங்க. லஞ்சுக்கு அப்புறம் சில பேர் டவுட் வந்தாலும் கூச்சப்பட வேணாம். ஆப்டர்நூன் ஐயா ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு இந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஐயா ஐயாவுக்கு முன்னாடி ஜியோமணி ஐயா பேசுவாங்க, ஐயா வந்து கர்ம வினை பத்தி பேசுவாங்க. ஐயா கிட்ட கூட நீங்க கர்ம வினை பத்திய கேள்விகள் ஸ்ட்ரைட்டாவே கேட்கலாம். இது ஞானத்தை மட்டுமல்ல நடைமுறை வாழ்க்கை பிரச்சனைகளையும் பேசக்கூடிய முகாம் இது. இந்த குடும்பத்துல வந்து நடைமுறை வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைய பேசப்படுது. எனக்கு இது ஆகுது, எனக்கு இது ஆகுது, நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு. நீ ஞானம் அடைஞ்சாதான் நீ வெளியே வரணும்னு நிறைய பேருக்கு சொல்லாமலே அவனுக்கு வெளியே கூட்டி வந்திருக்கோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. மத்தியானம் வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கை பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் இருக்கு. அந்த மாதிரி கேஸ் வந்து இருந்து எப்படி வெளியே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. அங்கேயும் கேள்வி பதில்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஐயா வருவாங்க. ஸோ மூணு பேர் இப்போ வந்திருக்கீங்க, ஆப்டர்நூன் இன்னும் வாங்க. ஐயா கருத்துக்கள் ஐயாவுடைய செஷன் முடிஞ்ச பிறகு
சரவணன் ஐயா திருப்பி நம்ம கூப்பிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்குவோம். ரொம்ப நன்றி, கூச்சப்படாதீங்க, சும்மா கேளுங்க கேள்வி. ஓபன் டிஸ்கஷன் தான், எல்லாரும் மனம் திறந்து பேசணும், அதுதான் முக்கியம். இதுல ஒரு கேள்வி வந்திருக்குது, நல்ல புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறது, அகம் முடிந்தது, புறத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, அடுத்தடுத்த வகுப்பு அதுதான். அதனால இப்ப இப்பதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன், ஏன்னா கொஞ்சம் நம்ம நிதானமா டீட்டெயிலா போறோம். அதனால நாளைக்கு வந்து அந்த விஷயத்தை தான் நம்ம ஃபுல்லா பேச போறோம், ஈவினிங் அதை பத்தி தான் பேச போறோம். அதனால இந்த புறத்துல எப்படி செயல்படுறதுங்கிறதுலாம் அடுத்தடுத்து வர்ற கேள்வி. இப்போ நம்ம என்ன சொல்றோம், நம்ம பேசுனதுல, ஐயா பேசுனதுல, நான் பேசுனதுல, சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குதுன்னா அது சம்பந்தமா கொஞ்சம் எல்லாம் மனம் திறந்து ரொம்ப ரொம்ப ஓப்பன்டா நீங்க வரணும். வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்குங்கிறது தான் ஒட்டுமொத்தமான எதிர்பார்ப்பு. வாங்க, ஒருத்தரை கூட விட மாட்டோம். வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஞானம் அடைஞ்சிட்டீங்க, நீங்க சொன்னா மட்டும்தான் உங்களை விடுவோம், இல்லைன்னா யாரையும் நாங்க வந்து ஜூம் மீட்டிங்ல இருந்து ரிலீவ் பண்ண மாட்டோம். அதை நல்லா புரிஞ்சுங்க. அதனால தயவு செஞ்சு ஊன்றி கவனிச்சு கேளுங்க. இப்போதைக்கு நான் ஜெர்மனியா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. ஒரே சார், நானே பண்ணிடுறேன். ஏன் நான் பண்றேன்?